அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு நாம் முக்கிய பங்கு வகிக்க போகிறது. திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் அருளின் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய கண்டம் வருவதை போல பெருமழையும் புயலும் சாக போகிறது என்று சொல்ற போதும் அது முன்கூட்டியே திட்டமிட்டு பணியாற்றியதனால் சென்னை தப்பித்தது. அந்த ஆபத்திலே இருந்து தமிழகத்தை பாதுகாத்துக் கொடுத்தவர் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆவார். அதே போல இந்த காலகட்டத்திலேதான் பாராளுமன்ற கட்டிடத்திற்குள் புதிதாக கட்டியிருக்கிறார்களே, ஒரு 5 லட்சத்திர ஓட்டலை போல இருக்கிறது பாராளுமன்ற கட்டிடம். அவர் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலத்திலே அவர் கட்டிய கட்டடம் கம்பீரமாக இருக்கிறது. இது எதிரே கட்டியிருக்கிறார்கள், பணத்தை கொட்டியிருக்கிறார்கள். அங்கே 4 தடுப்பு வச்சிருக்கிறார்கள். உள்ள வரணும்னா 4 தடுப்பை தாண்டிதான் வர முடியும். ஆனா 4 தடுப்பை தாண்டி வந்து மாடியில போய் பார்வையாளர் பேரர்கள் உட்கார்ந்து நல்ல கட்டத்துல படி 12 மணிக்கு மேலே இருந்து கீழே குதித்து குதித்தது மட்டுமல்ல மஞ்சள் புகை வருமாறி கையிலே ஒரு பொருளை எடுத்து வீசி ஒரு நிமிடத்துக்குள் அந்த பகுதியை பரபரப்பாகிவிட்டது. அவர்கள் அந்த மஞ்சள் பொடியை தூவுவதற்கு பதிலாக ஒரு வெடிகுண்டை வீசி இருந்தால் என்ன ஆகியிருக்கும், எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிற பொழுது பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இல்லை, அதை சரியாக அவர்கள் கவனிக்கவில்லை என்பது தெரிய வருகிறது. இதை கண்டித்து இது பற்றி ஒரு வாதம் நடத்த வேண்டும் என்று சொன்னதற்காக எங்கள் அவையிலே இருந்து எரக்கோப்ரியன் அவர் திரிணாமுல் காங்கிரசினுடைய மூத்த தலைவர் அவரை கூட்ட தொடர் முழுக்க வெளியேற்றி சஸ்பெண்ட் செய்து வைத்திருக்கிறார். அதே போல மக்களவையிலும் 16 MPக்களை நீக்கி வைத்திருக்கிறார் ஓம் பிர்லா. என்ன குற்றம் செய்தார்கள், பாதுகாப்பு ஏற்பாடே இல்லாமல் இப்படி நடந்திருக்கிறதே, இங்கே ஒரு உபரீதம் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டதற்காக அவர்களை ஓம் பிர்லா வெளியேற்றி விட்டார். ஆக ஜனநாயகத்தை படுகொலை செய்வதிலே கவனமாக இருக்கிறார்கள் பிஜேபியில். இங்கே மதுரையிலே நாம் ஒரு மாநாடு நடத்தினோம், பிரம்மாண்டமான மாநாடு, கட்டுப்பாடான மாநாடு, கட்டுக்குடையாத மாநாடு, எண்ணியம் கடமை கட்டுப்பாட்டை பின்பற்றுகிற மாநாடு. அந்த மாநாட்டுக்கு பிறகு இப்பொழுது தேர்தலில் பிரிப்பதற்கு தேதி குறித்து மாதத்திலே இந்த தேதியிலே நிதியை கொண்டு வந்து கொடுத்து விட வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நாங்கள் தேர்தல் நிதிக்கான டிக்கெட் புத்தகங்களை வழங்கியிருக்கிறோம். அது சீக்கிரத்திலே அந்த பணியையும் செய்வார்கள். அதே போல வெள்ள நிவாரண பணிகளையும் அங்காட்டு மாவட்ட செயலாளர் கட்சி தோழர்கள் நிறைந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தன்னுடைய கடமையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற பருவம் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களுடைய உறுதியினாரை இந்த கட்சி கம்பீரமாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் கூட அது பார்ப்பதற்கு அழகாகவும் உறுதியாகவும் இருக்கிறது. மறுபடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாம் இப்பொழுது ஒரே இந்தியா என்று சொன்னால் ஒரே மொழி ஒரே மதம் என்று அப்படி எல்லாவற்றையும் உள்ளோசலை போட்டு அடித்து நொறுக்கி ஒன்றாக்குவதை போல மோடியும் அமித்ஷாவும் மற்றவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். அதானிக்கும் அம்பானிக்கும் தான் இவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சி நடக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலிலே நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை. வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிதான் பெரும்பான்மை இடங்களை பெறும். அதுவும் குறிப்பாக திராவிட பூமி ஆகிய தென்னகத்தில் அதிகமான இடங்களை பெறுவோம். இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.
நாம் கேட்டதில் ஐந்தில் ஒரு பங்கை தான் கொடுத்திருக்கிறார். அதை வைத்துக் கொண்டே இவ்வளவு சிறப்பாக பணியை திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கொடுக்க வேண்டிய தொகையை மத்திய அரசு கொடுத்தாக வேண்டும். அவர்கள் ஒரு கண்ணிலே கூட்டாக ஒரு கண்ணிலே வெண்ணை வைத்து பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு அதிக நிதியும், மற்றபடி திமுக போன்ற கட்சிகள் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களிலே தொகை குறைந்து கொடுத்து வருகிறார்கள். இது அநீதி, இது அக்கிரமம்.